ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேவி ஃப்ரைடு சிக்கன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் ரெண்டு மெத்தடை செஞ்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெண்டு மெத்தடையுமே தனித்தனியாக செஞ்சு நம்ம சிக்கனாகவும் சாப்பிட்லாம். நான் செய்கிற மாதிரியும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக செமையாக அட்டகாசமான ஒரு ஃப்ளேவரில் நம்மளுக்கு சிக்கன் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பிளேட்டில் ஒரே ஒரு தக்காளி, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நான் தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் சேர்க்குறேன். மொத்தத்துக்குமே வந்து ஒரு சில் அளவு தான் நான் தேங்காய் சேர்க்குறேன். துருண தேங்காய் கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் பாதி சில் அளவு சில்லு தேங்காவாக சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு சில் அளவு தேங்காய். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 20 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 5 இன்ச் அளவு ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் வந்து இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். எப்பவும் கிரேவிக்கு போல் குறைக்குறன்னு அரைக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக அரைச்சிடணும். நான் வந்து தேங்காய் வந்து கம்மியான அமௌண்ட் தான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம்லாம் சேர்க்குறோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம சேர்த்து பார்த்தோம்னா டேஸ்ட்டும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா அரைச்சி நம்மளுக்கு ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதை நல்லா ஹீட் ஆகவும் 100 கிராம் அளவு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு நட்சத்திர சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நம்ம அரைக்கவும் சேர்க்குறோம், தாளிக்கவும் சேர்க்குறோம், ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு தக்காளியையும் சேர்த்துருவோம். 1 கிலோ சிக்கனுக்கே நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன். இப்போ வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கே வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. இது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே ரேஷியோவில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான், தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். பச்சை மிளகாவோடய ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா அப்படியே குக்காகி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம 100 நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்க்குறது வந்து சிக்கனோட ஹீட்டை அப்படியே கம்மி பண்ணிவிடும். நம்மளுக்கு வந்து உடம்புக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, வயிறுலாம் வலிக்காது. அதனால் நம்ம தாராளமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பிராய்லர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள். இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா திரும்ப கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கண்டிப்பாக போதும். இப்போ இந்த மிளகாப்பொடி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்ல தொக்கு மாதிரி நல்லா குக் ஆகி கலரே சேஞ்ச் ஆகிடணும், மிளகாத்தூளோட கலரே. இப்போ வந்து நல்ல சிக்கனை நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து குக் ஆகி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்க அந்த தொக்கோடு சேர்த்துருவோம். இங்கே பாருங்கள் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை வந்து இந்த சிக்கனில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டு கோட் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் வந்து நல்லா உப்பு உரப்பு எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா சேர்ந்து வரும். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதில் வந்து நல்லா கோட்டை ஆகிடுச்சுன்னா இஞ்சி பூண்டுலாம் நல்லா வந்து நம்ம கிரேவி சேர்க்குறப்ப நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ நான் வந்து இதோட உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எந்த அளவுக்கு தண்ணியாக எலும்பு குழம்பு மாதிரி நல்லா தண்ணியாக வந்து நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் பார்க்கவே வந்து எவ்வளோ தண்ணியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம அரைச்சிருக்க கிரேவி மிக்ஸி ஜார் எல்லாமே கழுவி சேர்த்து நம்மளுக்கு ஒரு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற பக்குவத்தில் நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க. அந்த கிரேவியிலையே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சி திக்காகி வர்ற அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா குக்காகி வரணும். இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ வந்து சிக்கன் நல்லா குக்காகி வந்துருச்சு, தண்ணியும் வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் லைட்டாக அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ மேலாப்பில் வந்து கருவேப்பிலை மல்லித்தலை தூவுறதுனா தூவிக்கலாம். ஆனால் நான் வந்து வெறும் மல்லித்தலை மட்டும்தான் தூவியிருக்கேன், ஏன்னா தாளிக்கவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இப்போ இது சிம்மில் இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரைடு சிக்கன் பண்ணிடலாம். இந்த கிரேவியில் இருக்க சிக்கனே எடுத்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் இந்த கிரேவி ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி திரும்ப ஒரு 50 கிராம் நல்லெண்ணெயாச்சும் கடலெண்ணெயாச்சும் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் 65 பொடி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற சிக்கன் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பொடி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சிக்கன் பொடி சேர்த்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் இதிலேருந்து அப்படியே அந்த சிக்கனை எடுத்து அந்த எண்ணெய் மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுல சேர்த்துடணும். நம்ம இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கிரேவியோட அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஏற்றிட்டு தான் இதில் திரும்ப போடணும். போட்டு இந்த மசாலாவில் வந்து சிக்கன் நல்லா கோட்டாகணும். நம்ம சிக்கன் லெட் பீஸ் மெயினாக வாங்கி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு ஃப்ரைடு சிக்கன் செய்கிறப்ப அந்த சிக்கன் லெட் பீஸ் உள்ளெலாம் நல்லா வெந்து வரும். நீங்கள் வந்து கடையில் சிக்கன் லெட் பீஸ் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா தெரியும், மேலே உள்ள அந்த சிக்கன் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த போனில் லைட்டாக பிளட் மாதிரி கலரில் இருக்கும், உள்ளே சரியாக குக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப இந்த லெட் பீஸ்லையும் சரி சிக்கன்லையும் சரி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தக்காளி வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே வரைக்கும் இறங்கி இருக்கும். அதோடு நம்ம மேலே ஒரு லேயர் கோட்டிங் இந்த மசாலா கொடுக்குறப்ப செம்மையான காம்பினேஷனாக பயங்கரமான ஒரு டேஸ்ட்லையும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு சிக்கன் கிரேவியும் சரி சிக்கன் ஃப்ரைடு அந்த ஃப்ரை சிக்கனும் சரி சூப்பரான சாஃப்டாக உங்களுக்கு செம்மையான ஸ்பைஸியான ஒரு சிக்கன் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து கிரேவியில் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு மசாலா ஐட்டமுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் சிக்கன் 65 மசாலா மட்டும்தான். இதில் நம்ம திரும்ப இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்தோம்னா ரொம்ப அதோடய வாசனை வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நல்லா பாத்திரத்தில் உள்ள மசாலாவை எடுத்துவிட்டு சிக்கனில் கோட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா சுண்டி நல்லா வடித்து எடுக்காமல் நம்ம எடுக்கிறப்ப அந்த கிரேவியில் உள்ள குழம்போடு சேர்த்து தான் கொஞ்சம் வரும். அப்போ அந்த கிரேவியும் இந்த நம்ம சிக்கன் 65 மசாலாவும் சேர்ந்து சிக்கனில் கோட் ஆகிறப்ப செமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி தக தகன் வெந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். கிரில் சிக்கன்லாம் என்ன அதை விட ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்களோட இது ஃபேவரட் டிஷ்ஷு, என் பையனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் லைட்டாக மேலே மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டியதில் சும்மா லைட்டாக ஸ்மெல்லுக்காண்டி மட்டும் சேர்த்தா போதும். இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்க மசாலாவோட. இதோட நீங்கள் ஒயிட் ரைஸ் சேர்த்து அப்படியே ஒரு
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கோம் அப்படின்றப்ப அந்த எண்ணெயில் உள்ள மசாலா எல்லாமே ரைஸோட கோட்டாகி சூப்பராக வரும். இப்போ நல்லா தக தகன் நம்மளோட சிக்கன் ரெடியாயிட்ருக்கு. நல்லா அந்த மசாலாவை மட்டும் நம்ம சிக்கன் மேலே எடுத்து விடுற ஒரே வேலை தான் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து அந்த மசாலா பாத்திரத்தோடு ஒட்டாமல் சிக்கனில் நல்லா கோட்டாகி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து கிரேவியில் போட்டதுனால உடையவும் இல்லை. நான் இவ்வளோ கிளறேன், ஒன்றுமே ஆகலை, பக்குவமாக வெந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். லெட் பீஸு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட கிரேவி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தக தகன் கலர்ஃபுல்லாக நல்ல சம்மர் ரெட் கலரில் செமையான ஸ்பைசியோடு நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு. ஒரு பிரியாணியோடையோ ஒரு தேங்காய்பால் புலாவோடையோ இந்த கிரேவி ஃப்ரைடு சிக்கன் செம காம்பினேஷனாக இருக்கும். இல்லை அந்த ரைஸில் நம்ம செஞ்சுருக்க கிரேவி சிக்கனை போட்டுட்டு இதை வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கிரேவி சிக்கனையும் வந்து பவுலில் சர்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது, செம்மையாக ஒரு நாட்டுக்கோழி எஃபெக்டில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க இந்த கிரேவி சிக்கனையும் கிரேவி ஃப்ரைடு சிக்கனையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.